யாருங்க அது? என் மாமா மவ பேர் கவிதா. யாருங்க அது? என் மாமா மவ பேர் கவிதா. உரிமையா சாத்தி போல அவ என்ன தேடி வருவா, நான் கேட்டதை எல்லாம் தருவா தருவா. ரோசாப்பூ போல அவ சிரிச்சா போதும் தலைவா, நான் செத்தே போவ மெதுவா மெதுவா. அடியாத்தி அடியாத்தி என் கண்ணுல கண்ணுல சில சில வந்து கொள்ளுற போச்சுப்பாத்துறப்பாய். போட்டு போயிரு. கையெழுத்தா எதுக்கு? அதுவா மாமா சொத்து வைக்கிறேன்ட்டு இருக்கிறாரு, அதுக்கு மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு விட்டு போ. அப்பா அம்மா அண்ணா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். உங்ககிட்ட எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், நீங்கள் போட்டு விடு. போடா லூசு வேலே. பின்ன என்னடா நீ சொன்னோன்னு வந்து கையெழுத்து பண்ணுமா, என்னன்னு தெரியாது நினச்சிக்கிறியா? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு கையில் ஃபோன் நோண்டிருக்கானு உனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிறியா? நானும் வீட்டு கெட்டு தூக்கி மடித்து அவ்வளோ கையில் எடுத்தேன். ஒத்த நீ செத்துருவேன், எனக்கு உறவு வேணுந்தா அதை வச்சு என்ன வேணா பழைய நினைக்காதீங்க சரியா? பட்டா கபடிக்கு ஆள் குறையாம ரெண்டு பேரு அதான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. ஒன்று நீ ஏ இன்னொன்று அதான் நம்ம ஏன் சேர்க்கல, அவனை கூப்பிட்டு போய்க்கிறேன். அவனே எங்கே இருக்கிறான் தெரியல, எங்கே இருப்பான் நான் பார்த்துக்கிட்டு விடு. அப்போ எனக்கு கபடி விளையாட தெரியாது, என்ன போய் எதுக்கு கபடி விளையாட கூப்பிட்டு வந்துருந்தீங்க? ஏய் நீ கபடியெல்லாம் விளையாடுவேண்ணா, ஆனால் அவுட் ஆன கொண்டு விடு வா. என்ன கொடுமையாக இருக்குது சாமி. ஏ எப்படா இருக்கீங்க அப்போ? உங்களுக்கு எதுலேயே விளையாட போகிறது யாருந்துமா அப்போ?
யாரா? அந்த தண்டடிச்சா பே. அவனா கேளு கண்ணே, இப்போ அவன் விளையாட்ட விளையாண்டா பார்த்தா நாமளும் விளையாடலாம். இல்ல அவன் வீட்டு பகையில கொண்டு வந்தா அப்ப பாத்துக்கலாம் விடு. நீ ஒருத்தனா இருக்க எப்படி ஜெயிச்சுட்டு வந்துருப்ப? தென்னரசு, ரொம்ப தப்பு. உனக்கு தோல்வி ஒத்துக்க முடியலன்னா அப்படியே போயிரு. இப்படிலாம் பேசிட்டு இருக்க புரியுதா? அப்படிதான் பேசுவேன், என்னடா பண்ணுவ? பின்ன நானும் பேசுவேன். ஓ, நான் பேசுறேன், நீ பேசுவியா? இப்ப நான் உன்னை அடிச்சா என்ன அடிப்பியா? சொல்றோம்ப்பா, கூடிய சீக்கிரத்துல என் மாமனையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சுட்டு சொல்றேன். என் மாமன் போய் உன் பொண்ணதான் நான் கட்டிக்கு போறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்போ இல்லை இல்லை, என் மாமனையும் எங்க அண்ணனையும் ஒன்று சேர்த்துட்டு தான் இந்த வேலை இந்த ஊரை விட்டு போவோம். திருவிழாவே வந்துருச்சு, நீ ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு கையெழுத்து போட்டு தர அவங்களுக்கு என்னவாமா? ஏ, திருவிழா வந்து என்னடா? திருவிழாவை சத்தியம் முடிச்சிடலாம்டா. எனக்கு கையெழுத்து முக்கியம் கிடையாது, மானம் கவர்ந்தா முக்கியம். சத்தி சாகம்டா.